ஆட் ஆன் திஸ் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ அனைவரின் சார்பாக சரவணன் ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. பாபுலால் ஐயாவுக்கு வணக்கம். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து புரிதலுக்கு பின்னும் விரக்தி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு. டாப்பிக்கு பார்த்தானா ஒரு ஸ்பெஷல் மாதிரி இருந்தது. அது இந்த டிவியில வந்து பாக்குறது இந்த ஜோக்ஸ் மட்டும்தான், சீரியல்ல இது சினிமா ஜோக்ஸ் வருது பாருங்க, அது மட்டும்தான் பாக்குறது. அதுல ஒரு செந்தில் கவுண்டமணி ஜோக் ஒன்று வரும். செந்தில் வந்து, நான் ஏழாம் கிளாஸ் பாஸ் சார், நீ பத்தாம் கிளாஸ் ஃபெயில் சார்னு சொல்லி சிரிப்பான். கேள்வி பண்ணி, என்ன நான் ஏழு பாஸ் சார், நான் ஏழு பாஸ் நீ பத்து ஃபெயில்னு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டாபிக்குக்கும் இந்த டயலாக்கும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டாரான். எது அதாவது புரிதல்ங்கிறது ஏழாம் கிளாஸா, விரக்திங்கிறது பத்தாம் கிளாஸா, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்டின் மார்க் வந்துருச்சு. சரி, இன்னைக்கு விடை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆரம்பிக்கலாமையா, எது ஏழாம் கிளாஸ் எது பத்தாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து புரிதலுக்கு பின்பும் விரக்தி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிக்கிறோம். நீங்க எல்லாருமே நம்மதுல நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, ஆடியோ டாக்ஸ் கேட்டுக்கிறீங்க, வீடியோ டாக்ஸ் பார்த்துருக்கிறீங்க. அதனால இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு முன்ன, நீங்க புரிதலுக்கு பின் உங்களுக்கு ஏற்பட்ட விரக்தியை நீங்க எவ்வாறு எதிர்கொண்டீங்க, இல்லை அது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட், இல்லை உங்க அனுபவத்தை சொன்னாலும் கூட அது அதில் எப்படி இருந்து விடுபட்டீங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கூட உங்க சொந்த அனுபவத்தை சொன்னா கூட அது இன்னொருத்தருக்கும் உபயோகமா இருக்கும். அது எந்த அளவுல அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ம வந்து ஃபர்தரா இப்ப நான் பேசும்போது மீறி கொண்டு நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால நம்ம இதுல இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். அதனால நம்ம ஏழு பாஸு பத்து ஃபெயிலு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எங்க மிஸ்டேக் பண்றாங்கிறத நம்மள கண்டுபிடிக்கலாம் படிச்சு. மொத்தமா நம்மளுடைய ஒட்டு மொத்தம் வந்து ஏழு பாஸுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்து ஃபெயிலுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அவ்வளோதான் மொத்த கதை. அந்த இதுக்கு நம்ம எப்படி வரோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால இது சம்பந்தமா என்ன உங்களுடைய பதில் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்தரா இந்த இதில் நோக்கி பயணிக்கிறதுல நல்லா இருக்கும். ஓகேவா? ஆமா. பத்து பாஸ் வந்து கொரோனா பாஸ் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை தாராளமா இருக்கும். நந்தகுமார், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா, முதல்ல எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா இந்த புரிதல் புரிஞ்சதுக்கு அப்புறம் கவலையே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்கய்யா. சரி, அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சிச்சு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அதோட எந்த சூழ்நிலைக்கு ஏத்தவோ அதுக்கு ஏத்த மாதிரி எமோஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் முன்ன வந்து என்னடா அது, இந்த ஞானம் அடைஞ்சிட்டோம் இருந்தாலும் கவலையாவே இருக்குது, ஒருவேளை நாம் தப்பா புரிஞ்சிருக்கோமோன்னு நினைச்சோம். அப்புறம் நீங்க உங்க டிஸ்கஷன்ல அடிக்கடி கிளாஸ் ஜூம் அட்டன் பண்ணும்போதுதான் தெரிஞ்சு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லா எமோஷனும் வந்துட்டுதான் இருக்கும் அப்படின்ட்டு என்னைக்கு உணர்ந்தனோ அப்பில இருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அப்ப அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய் பாக்கெட்ல இருந்து தொலைஞ்சிருச்சிங்க. சரி, அப்ப போகும்போது எனக்கு வருத்தமே இல்லை, ஏன்னா அது எமோஷன் வந்துகிட்டேதான் இருக்கும். நம்ம அகத்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கடுத்தது அதை என்ன நம்ம சரி பண்ணமோ அதை தான் செஞ்சேன். அந்த சூழ்நிலைக்கு பெஸ்டான முடிவு என்னன்னா அடுத்தது என்ன அப்படிங்கறதுதான் பெஸ்ட். நம்ம மனதை மேனேஜ் 500 ரூபாய் தொலைஞ்சிருச்சுன்ட்டு நான் அதை வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாத இருந்ததுனால என்னால உடனே கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து நான் போகும்போது அந்த கடையில 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு எனக்கு உடனே கொடுத்தாங்க. அது இல்லைன்னா கண்டிப்பா நான் கொஞ்சம் குழம்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்திருப்பேன் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அகத்துல வேலையே இல்லைங்க போது அடுத்தது என்ன, செயலுக்கு தேவையான எமோஷன்ஸை மட்டும் எடுத்துட்டு உடனே நான் செயல்பட்டதுனாலதான் எனக்கு கிடைச்சிங்க, இல்லைனா கொஞ்சம் குழம்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால எனக்கு புரிதலுக்கு அப்புறமும் அந்த டென்ஷன் கோபம் பயம்லாம் வரதான் செய்யும்.
முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எமோஷன் வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். ஞானம் அடைஞ்சா கூட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருத்தங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அங்க சரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த புரிதலுக்கு வந்துடுறேங்க. செயலுக்கு மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் வேலையே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுனால அவ்வளவுதாங்க. நன்றி நந்தகுமார். பதில் சொல்லுங்க. வாங்க குயிக்கா வாங்க. இல்ல ஐயா வந்து எல்லாரும் கரோனா பாஸ் குடுத்துட போறாங்க பக்கம் தானே சேலத்துக்கு எடப்பாடி. நம்மளுக்கு எப்பயுமே ஆல் பாஸ் தான். எவ்வளவு பெரிய மிஸ்டேக்னாலும் ஆல் பாஸ். ஏய் இது வந்து ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான். கொஞ்சம் ஓபனா நீங்க பேசினாதான் இது இன்னொருத்தருக்கும் உதவியா இருக்கும், நமக்கும் அந்த இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் உரிமையோட பேசுங்க வாங்க. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி இலவசம். போர்டு போறட்டா? வாங்க 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 வாங்க. எல்லாரும் தெளிவா விரக்தி இல்லாம இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறதா இல்ல என்னதான் நினைச்சுக்கிறது புரியலையே. இல்ல ஏழு பாஸ் பத்து ஃபெயில்னா என்ன எனக்கு புரியலையே. இல்ல ஏழே ஃபெயிலா? ஆனா வா இப்பதான் கை தூக்குறாங்க. சோல்டர் பெயின் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசுகி அம்மா வந்திருக்காங்க, அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். புரிதலுக்கு பிறகு விரக்தி எப்படின்னு கேட்டீங்க. ஆமா. எந்த அனுபவத்தை சொல்றேன் சொல்லுங்க. முந்தி என்ன புரிதலுக்கு முதல் என்னாலும் ப்ராப்ளம் வந்தா ஒரு செல்ஃப் பிட்டி என்று சொல்லுவாங்க தெரியுமா, தன்னிரக்கம் வந்து. ஆமா. செல்ஃப் பிட்டி எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படி என்றெல்லாம் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லி கொண்டு போறது. தாழ்வு மனப்பான்மையா? தாழ்வு மனப்பான்மையில செல்ஃப் பிட்டி என்று சொல்லுவாங்க, தன்னிரக்கம். தாழ்வு மனப்பான்மையில எனக்கு ஏன் இப்படி வந்தது, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி தெரியுமா, அந்த நாங்களே ஸ்டோரி சொல்லி அந்த அது இந்த புரிதலுக்கு பிறகு அந்த அந்த செல்ஃப் பிட்டி இல்லாம போறது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. என்னதை பிடிச்சு கொண்டிருக்கிறேன்னு தெரியல. ப்ராப்ளம் வந்தாலும் அப்படியே போயிடணும்னு சொல்லிக்க அந்த ஒரு அந்த இவ்வளவு காலம் வந்த அந்த அந்த கண்டிஷனிங் ஒரு ப்ராப்ளம் வந்தா நான் இருந்தா அதை யோசிக்க வேணும், அதுக்கு ஒரு துக்கப்பட வேணும், அதுக்கு மற்றவங்களை பிள்ள சொல்லணும், கடவுளை பேசணும், விதிய பேசணும், அப்படி எல்லாம். இப்ப அது ஒண்ணும் இல்லாதபடியா அது ஒரு பெரிய ஒரு போரிங்கா இருக்குது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐயா. ஓகே ஓகே சோ நன்றி. ஓகே இப்போ எங்க கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் மாறிடுச்சு. வாசுகேமுங்க வந்து சீச டாக்டர், அவங்கதான் மத்தவங்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இப்ப வந்து சரவணன் ஐயா வந்து எப்படி இருக்கீங்க கேட்டாங்க. இன்னைக்கு பூரா ஏழு பாஸ் மாதிரி தான் இருக்கு கேஸ் எல்லாம். திருப்பியும் வர்றாங்க அவங்க. அது ஒரு தொழில், அது முடிஞ்சது. ஒரு தடவை ஊசி எடுத்து குத்த ஆரம்பிச்சாச்சுன்னா லைஃப் லாங் அவங்க ஊசி தான் குத்தணும் அப்படின்னு. விரக்தி சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த நடக்காட்டா விரக்தி வரத்தான் செய்யுது சார். ஆனா என்னன்னா இப்போ முயற்சி பண்றோம் நம்ம, பல முறை முயற்சி பண்ணி நம்ம தோக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து விரக்தி கன்ஃபார்மா வரும். எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான்.
ஆனா இங்க இங்க என்னன்னா நம்ம ஓரளவு நம்மளால முயற்சி பண்ண முடியும், அதுக்கப்புறம் இயற்கை கடவுள் அவங்கதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்போ அந்த ஆள் மனசு இந்த என்ன சொல்றாங்க ஏதோ சொல்லுவாங்களே ஸ்பேஸ் எனர்ஜி, இப்ப அதெல்லாம் ஹெல்ப்புக்கு வந்துதான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வருது வாழ்க்கையில. நம்மளால ஓரளவு முயற்சி பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% நம்மளால முயற்சி பண்ண முடியும், மீதி 50% அவன் தான் பாத்துக்குவான்னு கடவுள் கையில ஒப்படைக்கிற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வருது. அந்த டைத்துல ஃபெயிலியர் ஆகும் போது மன விரக்தி ஆகுது சார். இந்த விரக்தி என்ன ஆகுதுன்னா நம்மளால முயற்சி பண்ணியாச்சு செயல பண்ணிட்டோம், இனிமே கடவுள் தான் கொடுக்கணும், ஏன் கடவுள் கொடுக்க மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி வருது சார். ஆக்சுவலி கடவுளை குறை சொல்ல முடியாது, அவர் எதுக்காண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டிதான் அவர் தடை பண்றாரு ஏதோ பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம ஏன் அந்த கடவுள் ஞானி அடைஞ்சா கூட இந்த கடவுள்னு ஒரு இதை நம்ம திரும்ப தொத்திக்கிட்டு இருந்தா அது ஏன் சார்? அது அந்த அந்த கான்செப்ட் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்க மாதிரி தெரியுது சார். நீங்க அதாவது உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்க இந்த கேட்டீங்கல்ல விரக்திங்கிற வார்த்தை, அது என்னன்னு யோசனை பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நிலைமை நிஜமா அதுதான். நந்தகுமார் அகைன் வந்திருக்காரு, அவரு நிறைய பணம் இன்னொரு தடவை பணத்தை விட்டாரோ கேக்கலாம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு முந்தானது ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த ஞானத்தினால எப்படி அந்த அது ஜெயிச்ச அந்த சூழ்நிலை அப்படிங்கறத சின்ன ஒரு சொல்றேங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, அப்ப பாத்தீங்கன்னா பஸ் எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. அப்ப மூணு பேர் இருந்தா மத்தவங்க ரெண்டு பேர் அந்த பாசிட்டிவ் அந்த சீக்ரெட் வீடியோ பாக்குறாங்க. நம்ம எதுவுமே நல்லத விஷயம் தான் நினைச்சோம், பட் என்ன பஸ் போயிருச்சு இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போக முடியாதான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மனது உடைஞ்சிட்டாங்க, நாம நினைச்சது நடக்கல அப்படின்ட்டு. பட் எனக்கு அதுல எனக்கு மட்டும் அந்த பகவத் ஐயா அந்த விஷயம் தெரியும். அப்ப அப்பதான் தெரிஞ்ச சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டுதான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி அது வரதான் செய்யும், அந்த டென்ஷன் கோபம் தான், அவங்க டென்ஷன் கோபத்தை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வர்றது இயல்புதான் அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்ணுன்ட்டு யோசிக்கும் போதுதான் ஒரு பைக்கை புடிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே யோசிக்கல. சோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த விரக்தியில எப்படி இருந்தாலும் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற செயலுக்கு நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது அந்த சூழ்நிலையில நான் என்னால நல்ல ஒரு முடிவு எடுத்து அடுத்த விஷயம் அந்த சூழ்நிலைய மேனேஜ் பண்ண முடிச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. சோ அதே பாசிட்டிவா மனதை நல்லபடியா வச்சிருக்கணும். அந்த பஸ் பிடிக்க முடியலங்கிறத அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க மனதளவுல. பட் நான் அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் போகஸ் பண்ணேன். இந்த ஞானத்தினால அந்த சிச்சுவேஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. அவங்க எப்படி இப்படி நான் கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்த மாதிரி தெரிஞ்சுங்க. வேற தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரி ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். ஆமா ஒருத்தர் வந்திருக்காரு குமரேஷன். சங்கரி கணபாடி அவங்க பேச வந்துறாங்க. அவங்க வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க நினைக்கிறேன். மேடம் நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன். சங்கரி ஒரு நம்ம குமரேசன்
அவங்க அங்க அவங்க வந்திருக்காங்க. குமரேசன் சார் நீங்க பேசலாம். குமரேசன் சார் நீங்க பேசலாம். அவர் மியூட் ஆயிருக்குமா? சங்கரி மேடம் தான் மியூட் ஆயிருக்குது. என்ன? ஓகே, மல்லிகா மேடம் நீங்க பேசுங்க. மல்லிகா மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த விரக்தின்றது ரொம்ப பெரிய வார்த்தை சார், ஞானத்துக்கு நெகட்டிவா. அதாவது அகத்துல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், ஆனா புறத்துல மட்டும் நாம செய்யற செயலுக்கு ஏதாவது இந்த மாதிரி சக்சஸும் கிடைக்குது, ஃபெயிலியூரும் ஆகுது. ஃபெயிலியூர் ஆகும்போது சின்ன மனசுல, அது ஃபெயிலியூரானா அது மனித இயல்பு அப்படிதான், ஃபெயிலியூரானா அடடா அப்படின்ற மாதிரி ஒண்ணு வருது ஒழிய பெரிய விரக்தியா முன்னெல்லாம் அப்படி வரும் அப்படியே ஏதாவதுன்னா. இப்ப மறுபடியும் செஞ்சோம்னா சக்சஸ் ஆகிடும், இதுக்கு வேற எஃபெக்ட் போடணும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் திங்க் பண்ண சொல்லுது ஒழிய விரக்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வர்றதும் இல்லை சார் அந்த மாதிரி. நன்றி சங்கரி கணபாடி, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. நீங்க அட்மிட் பண்ணத்தான் உங்க வாய்ஸ் எங்களுக்கு கேக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேங்க ஐயா. இப்ப சமீபத்துலதான் சரவணன் ஐயா கிட்ட தொலைபேசி மூலமா பேசி என்ன அதுல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்தாங்க. வெரி குட். பிரவாகம் அஞ்சுல இருக்கிறாங்க ஐயா நானு. ஆனா இன்னைக்குதான் நேரடியா, அதாவது ஒரு நன்றி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நேரடியா வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக தாங்க ஐயா வந்தேன். ஆனா தொடர்ந்து உங்களுடைய எல்லாரும் நீங்க நடத்துற ஜூம் மீட்டிங் எல்லாமே நான் கேக்குறேன். ஆனா கலந்துக்க எனக்கு இங்க பிரான்ஸ்ல இருக்கிற அந்த மணி நேரம், நான் வேலை செய்யற நேரத்துலதான் அங்க 8:30 நீங்க செய்து எனக்கு அது அட்டன் பண்ண முடியல. ஆனா அடுத்த நாள் நான் கண்டிப்பா எல்லா யார் செஞ்சாலும் அதை நான் கேட்டுருது, நான் இன்னை வரைக்கும் எல்லாத்துமே கேட்டுன்னு வரேன். அப்ப நான் வந்து அத இன்னைக்கு கூட நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்து சேர்ந்தேங்க ஐயா. அப்ப முதல் நீங்க கேட்ட கேள்வி ஒரு யூகமா மத்தவங்க குடுக்கற பதில் மூலமா தான் நீங்க இப்படிதான் கேட்டிருக்கீங்க. நானே ஒரு யூகிச்சுக்குன்னு தான் நான் பேசுறேன். நானு அதாவது ஆரம்பத்துல வந்து நான் இப்ப யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சிருந்தா கூட பல பேர் அதுக்கு ஒரு நன்றி சொன்னாலும் சில பேருக்கு ஏதோ ஒரு இது இருந்தாலும் அதுல நான் கொஞ்சம் அந்த விரக்தி அவர மனசு இருந்துச்சு எனக்கு. நம்ம ஆத்ம திருப்தி தானே செய்யறோன்ற அந்த இது இல்லாம அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்ம செஞ்சது மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையா, அவங்க ஒரு அந்த ஒரு நன்றி சொல்லலையன்ற ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப அது மாதிரி எதுவுமே இல்லைங்க ஐயா. எனக்கு என்ன படுதோ அதை நான் செய்யறேன், நான் நேர்மையா நான் நடந்துக்கிறேன். ஆனா அந்த விரக்தின்ற விஷயத்துல வந்து எனக்கு விரக்தி இல்ல, என் கூட பழகுறவங்களுக்குதான் விரக்தி. எப்படி ஆகுதுனாக்கா, நான் வந்து ரொம்ப மெலிசா இருப்பேன் நானு. அப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு எனக்கு அவங்க இதுனும் போது அவங்களுக்கு நான் இப்ப அந்த அகம்புறம் அதை பத்தி எல்லாம் நான் எப்படி சொல்லணுமோ அதாவது உங்ககிட்ட இருந்தெல்லாம் கத்துக்குன்னு அது அவங்களுக்கு தெளி வைக்கும் போது அவங்க விரக்தி ஆகுறாங்க. இந்த உடம்புல எப்படி உனக்கு நீ போய் எங்களுக்கு சொல்லி இதுன்றியா, அந்த இது எங்களுக்கு ஏண்டி வரலன்ட்டு அவங்கதான் இப்ப விரக்தி ஆகுறாங்க. அதனால தற்சமயம் எனக்கு அந்த விரக்தின்றது இல்லைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க ஐயா. சங்கரி மேடம், உங்களுக்கு டைம் மேட்ச் ஆகலன்னா நோ இஷ்யூஸ், நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை போஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு இதுக்கு இதுக்கு பதில் வேண்டும் அப்படின்னு அந்த கேள்விக்கு இங்க இந்த மீட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த அளவுல கூட எனக்கு விரக்தி வரலைங்க ஐயா. ஏன்னா நான் கேட்க வேண்டிய நானு எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க கேக்குறது மூலமா எனக்கு அந்த பதில் வந்து சேர்ந்துடுது. அதனால அந்த கேள்விக்கு கூட வாய்ப்பு இல்லை எனக்கு. அது ரெகுலரா ப்ரோக்ராம் மட்டும் நான் பாக்குறேன், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகே, நன்றி ஐயா. ஐயா குமரேசன் அங்க உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுறதுன்னா பேசுறேங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்.
நான் இப்பதான் வந்தேன் உள்ள, பட் அந்த டாபிக்கை வச்சு நான் ஆன்சர் பண்றேன். சொல்லுங்க சார். அதாவது புரிதலுக்கு பின் வந்துட்டு விரக்தி வருதுன்னா அது சரியான புரிதல் இல்லை அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி செகண்ட் பாயிண்ட் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விரக்தி வருதுன்னா அதுவும் வந்து மனதோட ஒரு ஒரு பிரவாகம், ஒரு எண்ணம் தான் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். பிரமாதம். சோ மீட் பண்றேன் குமரேசன். ஐயா இப்ப யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நீங்க ஐ மீன் ப்ரொசீட் பண்ணலாம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வந்து புரிதலுக்கு பின் விரக்தி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். சும்மா இது எப்படி சொல்ல வரோம்னா, நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு அடல்ட்ரேஷன் வயசு வரும்போது தான் நமக்கு முத முதல்ல ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸு, தேவையில்லாத எமோஷன்ஸு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வருது. இது வந்தவுடனே நமக்குள்ளே வர்ற தாட்ஸு எமோஷனுமே நமக்கு பிடிக்கலை. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்டிங் ஆகுது. அப்போ வந்து அறிவுனால பல வெற்றிகளை பெற்ற நம்மால இந்த எமோஷனையும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நம்ம அறிவு வந்து டாமினேட் பண்ணுது. அப்படி கூட நமக்கு அப்ப தெரியறது இல்லை. ஆனா நம்ம வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தமா என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் விட வந்து ஆன்மீகத்துல மட்டும்தான் இருக்குது, நீ ட்ரை பண்ண வேண்டிய இடம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாமளும் என்ன பண்றோம், அது வரல ஒரு பேசிக்கா குடும்ப லெவல்ல ஒரு சாமி கும்பிட்றது பக்திங்கிற அளவுல இருந்த நாம அடுத்தது ஒரு கட்டத்துல மே நோக்கி நகர்ந்து தியானம் அப்படின்னு சொல்லி ஆன்மீக அமைப்பு உள்ள என்ட்ரு ஆகிறோம். அவங்க சில பயிற்சி கிழிச்சி எல்லாம் கொடுக்குறாங்க, பிசிக்கலாக நல்லா எனர்ஜியாக ஃபிட் ஆயிடுறோம். மென்டலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சிகள் கூடிக்கிட்டே இருக்குது. மனசுக்கு சில கட்டளைகள் கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் அப்ரோச்சு, ஆட்டோ சஜஷன், இப்படி ஏகப்பட்ட அணுகுமுறைகள் கொடுக்குறாங்க. இந்த சீக்ரெட்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ், லாட் ஆஃப் மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பயிற்சிகள் முயற்சிகள் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு மன நிம்மதி ஒரு தளர்வு நிலைங்கிறது டோட்டலாக அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும், இப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெண்டுலம் ஆடுற மாதிரி இந்த ஆண்டே அந்த ஆண்டே நம்மளும் இந்த ஆண்டை போகிறது அதுக்கு நேர் எதிராக நடக்கிறது, இந்த ஆண்டை போகிறது அதுக்கு நேர் எதிராக நடக்கிறது, இப்படியே நம்மளுடைய ஆன்மீக பயணம் வந்து ஒரு ஏற்றமும் ஒரு சர்க்கிளுமாவே நம்மளது அப்படியே வந்து பயணிச்சு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது தான் எங்க ஆன்மீகனாலும் போறது, சிடி புக்ஸை வாங்குறது. வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுக்காரமா கேட்பாங்க, இப்ப எந்த கட்சி, இப்ப எந்த கட்சா, தமாசுக்கு இல்லை, எனக்கு நடந்த அனுபவத்தையே சொல்றேன். ஓ நான் போவேன் ரமணாசிரமம் போனாக்க, ரமணாசிரமம் ஒரு கொஞ்சம் புஸ்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா இது எத்தனை நாளைக்கு அப்படிம்பாங்க. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனோம், இன்னொரு இடத்துல புஸ்தகம், இன்னொரு சிடி, இப்படி வந்து ஏகப்பட்ட புஸ்தகம் சிடிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குமிச்சது தான் மிச்சமோ தவிர இங்கே ஒன்றும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு கதையும் நடக்கல. இப்படியே தான் போயிட்டு இருக்குது பயணம், இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. மன அமைதியை தொலைவி நாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் தற்செயலாக தான் வந்து பகவத்தையா அப்படிங்கிறவரை ஒரு நண்பருடைய வீட்டில் ஹோமியோபதி டாக்டர், அவர் டாக்டர் கைலாசம், அவர் தான் பகவத் மிஷனுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய வீட்டில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. ஐயா இப்பயாவது தாடி கிடிலாம் வச்சு கொஞ்சம் ஒரு ஞானியோட கெட்டப்பில் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு வக்கீலு லாயர் சொல்லுவாங்க இல்லையா, லாயருக்கு என்ன இருக்கும், ஒரு கரு பேண்ட் வெள்ளைச்சட்டை ஷேவிங் பண்ணாரு, மற்றபடி வேற எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்பயா கொஞ்சம் தான் பவர்லாம் அடிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அடித்த மாதிரி கூட தெரியல, சும்மா அப்படியே ஒரு அப்படியே, ஏன்னா அவருக்கு நல்ல கருப்பு தானே, சும்மா சேர்ல உட்காந்துருக்காரு. எனக்கு ஞானின்னு சொல்லி கூட்டிட்டு போனா ஒரே ஷாக்கிங் இல்லா அப்படின்னு ஒரு ஷாக்கிங். போயிட்டு பார்த்துட்டு அவர் வந்து இப்போ மாச்சும் கொஞ்சம் நிறைய ஓரளவுக்கு பேசுறாங்க உண்மையிலேயே. அப்பெல்லாம் ரெண்டே வரி தான், தானா வருது நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, இவ்வளவுதான், அதான் வருது அதான் போது, நமக்கு இங்க ஒண்ணும் வேலை இல்லை. நானே நினைச்சுக்குவேன், ஓ இவருக்கு இது மட்டும்தான் தெரியும், மட்டும் வேற எதுவும் தெரியாதாட்டு இருக்குது, எது கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், அதுவா வருது அதுவா போது, இல்லை நமக்கு என்ன வேலை இருக்குது, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு
பிறகு என்ன பண்ணோம் அப்படியே அது ஒரு மூவ் ஆகி அடுத்தது நம்ம டாக்டர் கிட்ட வச்சு இந்த ஞான விடுதலை வந்து டோன்ட் டிலே லேட் பண்ணி வந்து புக் வந்து ஒரு ரெண்டு நாள் சாட்டர்டே உட்காந்து ஒரு ஃபுல் நைட்டு படிச்சு எங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தூரம் தெரியாது டாக்டர் படிச்சு சொல்ல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மாதிரி படிச்சுட்டு வந்தோம் படிச்சுட்டு வந்தவாட்டி இந்த புக்கு முடிச்ச வாட்டி தான் எனக்கு வந்து முதல் முதல்ல ஒரு ஐடியா வந்துச்சு ஓ இவ்வளோ நாள் நமக்கு வர்ற எண்ணமும் உணர்வுக்கும் நாம தானே காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுச்சு நண்பர்களே அதுக்கு முன்னே ஆன்மீகத்தில் யாருக்காவது அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல நீங்க எந்த ஆன்மீக அமைப்புல எதுல வேணா கூட இருந்து பாருங்க அப்படி எதுவும் தெரிஞ்சான்னு எனக்கு தெரியல எல்லா ஆன்மீக அமைப்பை பொறுத்த வரலுமே எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணங்கிற மாதிரிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓ நமக்கு வர்ற எண்ண உணர்வுக்கும் நம்ம பொறுப்படுத்துக்க தேவையில்லை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற பாயிண்ட் எனக்கு ஒரு வித்தியாசமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் அடிச்சிச்சு அடிச்ச உடனே இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஒரு 16-18 வருஷமா இதே வேலையா அடைஞ்சு சிடி புக்கா சேர்த்து வச்சிருக்கோம்ல அதனால ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது நமக்கு ஒரு எண்ணமும் உணர்வும் ஏதோ வருதுன்னு வச்சுங்க வந்தோடனே என்ன சொன்னேன் இதை நானாக கொண்டு வரவில்லை இது தானாக வந்தது இதற்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அவ்வளவுதான் சொன்ன உடனே அந்த எண்ணம் வெயிட்லெஸ் ஆயிடும் பிரவாகமா ஓடி போயிடும் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் சரி என்னம்மா அது பாட்டுக்கு அடுத்தது மறுபடியும் எகேன் அடுத்து ஒரு தாட் ஏதோ ஒரு ஃபீலிங் இது நானாக கொண்டு வரலை தானாக வந்து இதுல எனக்கு எந்த வேலையும் இல்லை இப்படி சொல்றது எத்தனை வாட்டி சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதே வேலை ராத்திரி 1 போனாயிட்டு வந்து படுத்தா கூட இதே ஒரு தாட்டு தான் ஏதோ ஒரு மேட்ரு அதுக்கு ஒரு தாட்டு சொல்லிக்கிறது இப்படியே ஓடி 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 ஓடிட்டே இருந்துச்சு ஆனா இது சொல்றதே ஒரு பெரிய வேலையாயிடுச்சு எத்தனைக்கு சொல்றது காத்தாடுறது ராத்திரி வரலும் படுக்கிற வரலும் பார்த்தா ஏகப்பட்டது இதையே திருப்பி திருப்பி ஒரே தேஞ்ச ரெக்கார்டு ஓடுற மாதிரி இதே ஓடிக்கிட்டே இருக்கு உடனே சரி நாம போய் இவர் என்னன்னு பார்த்து இவர் இவ்வளவுதான் சிந்திச்சிருப்பாரு இவரை தாண்டி நம்ம ஒரு கேள்வி கேட்டு அவரை மடங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு வேற நமக்குள்ள ஒரு எண்ணம் நாம கொஞ்சம் அறிவாளின்னு வேற நமக்கு ஒரு நினைப்பு அதனால என்னன்னா சரி நம்ம போய் கேட்டு அப்புறம் மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஜீவமணி டாக்டர் கைலாசம் எல்லாம் சேர்ந்து அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு ஐயா உங்களை பார்க்கலாம்னு வந்தோம் சில டவுட்ஸ் இருக்குதுன்னா சரி வாங்க அப்படின்னாரு போயிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் நண்பர்களே மீதி கேள்வி எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு தானா வருது தானா போய் இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவை இப்படின்னு சொன்னா ஃப்ரீ ஆகிடுது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா இது சொல்றதே ஒரு பெரிய பர்டனா இருக்குது அப்படிங்கிறதே பெரிய வெயிட் ஆகி மண்டை பூரா வெயிட் ஆயிடுச்சு பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பண்றது இதுதான் என்னுடைய ஃபைனலான குவஸ்டின் போயிட்டு ஐயா வந்து வாங்கன்னு சொல்லி கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பஜ்ஜி காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு நாங்கள் அழகாக திவ்யமாக சாப்பிட்டு கடற்கரைக்கு போய் உட்காருவோம் உட்காந்து பேசும்போது எல்லாரும் என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க எனக்கு இந்த ஒரு கேள்வி தர வேறு எந்த கேள்வியுமே இல்லை ஐயா தானாக வருது இப்போ ஒரு எண்ணம் வந்தால் நான் என்ன சொல்கிறேன் தானாக வருது தானாக போதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை இப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கேங்கயா அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கிறீங்களே அதுவும் தானா வந்ததுல நீங்களா கொண்டு வரீங்களான்னு கேட்டாரு நண்பர்களே எனக்கு அன்னைக்குதான் வந்து அதுவும் தானாதான் வருது எல்லாமே அகத்துல பொருத்த மட்டும் தானாதான் வருதுன்னு அந்த செகண்ட் வந்து எனக்கு தலையில ஒரு ஓங்கி ஒரு அடி வச்சு சுத்தியில ஒரு அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப அப்படி மனசு வந்து என்னுடைய பிடியில் இருக்கிறதாகவும் நான் நினைச்சு டீல் பண்றதாகவும் அதுக்கு முன்ன வரல நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்படித்தானே இது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வர்றது தானே நம்ம அப்படித்தானே கத்துக்கிட்டு வரோம் அப்போ வந்து ஓ எல்லாமே தானாதான் வருது இதுல எதுவுமே நம்மளுடைய பங்கு அங்க இல்லை அப்படின்றது அந்த சனம் எனக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து எந்த கேள்வியுமே எதுவுமே எனக்கு கேட்கவே தோணலை டோட்டலா சக்சட் ஆஃப் சைலண்ட் ஏன்னா எனக்கு இருந்த 4 மாசமா நான் சிந்திச்சது ஒரே ஒரு விஷயத்த அதுக்கே டோட்டலா வேலை இல்லை அப்படின்னு உடனே டோட்டலா நமக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஜாம் அதாவது அப்புறம் வந்து நில்ல ஆயிடுச்சு சொல்லுவாங்கல்ல எதுவுமே எனக்கு கேட்கவே தோணல டோட்டலா ஒரு சைலண்ட் ஆயிடுச்சு சரி நமக்கு ஒண்ணுமே வேலை இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு மேட்டூர் டேம் எடுத்துக்கங்க மேட்டூர் டேம்ல 120 தண்ணி அண நரம்பி வழிகிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு அப்படியே தண்ணி ததுப்பி நிற்குது அதுக்கு வந்து 16 மதகுகள் உண்டு என்ன பண்ணுறாங்க தண்ணி திறந்து விடுறதுக்கு 16 மதகம் அட்டன் டைமில் திறந்து விடுறாங்கன்னு வச்சுக்கிங்க
120 அடி தண்ணியும் ஃபோர்ஸ் அப்படியே காலி ஆகுதுன்னா அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், ஆர்ப்பரிச்சுக்கிட்டு ஓடும். அந்த மாதிரி பல காலமாக நமக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன்ஸ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் இருந்த அத்தனைக்கும் வந்து எல்லாத்துக்குமே எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொறுப்பு எடுக்க தன்மையில பாத்தீங்கன்னா டோட்டலா ஃப்ரீ, எல்லாமே ஓடு ஓடுன்னு ஓடு ஃபுல் ஆகும்போது பார்த்தா அப்படியே ஒரே எனர்ஜிட்டிக்காவும் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ரொம்ப ஒரு ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ 120 அடி மட்டம்னா அந்தோடைய தர மட்டத்துக்கு தண்ணி வந்த பிறகு என்ன ஆகும்? அதுக்கப்புறமும் தண்ணி வந்ததுன்னா இந்த தேங்கி இருந்த தண்ணி போன வேகம் வர்ற தண்ணி போகுமா? அப்படி இல்லை, வர்றது வரவாகலயே போயிட்டு இருக்குதுன்னா அது வர்றதும் போறதும் கூட நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு வந்து இந்த நாம என்ன நினைக்கிறோம், இந்த 120 அடி தண்ணி போன வேகம் மாதிரியே எப்பவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிடுது. அதாவது இருந்த நமக்குள்ள தேங்கி கிடந்த தேக்கம் வந்து ஃப்ரீ ஆன உடனே நம்ம வந்து முதல் முதல்ல வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் அடைஞ்சோம். ரிலாக்ஸேஷன் அடைஞ்ச உடனே நாம என்ன தப்பிதமா புரிஞ்சுக்கிறோம், அந்த ரிலாக்ஸேஷன் மேல ஆர்வம் ஆயிரும். புரிதலையே விட்டுட்டு ரிலாக்ஸேஷன் மேல ஆர்வம் ஆயிரும். ஆக்சுவலா புரிதல்ங்கிறது என்னன்னா உன்னுடைய மனசோட இயக்கத்துல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் புரிதல். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நம்ம மைண்ட் என்ன ஆகுதுன்னா தேக்கத்தோடைய இருக்கிற ஓட்டம் வந்து போகும்போது எவ்வளவு உற்சாகமா இருக்கும்ல, பல காலம் தேங்கி இருக்கிற சரக்கு எல்லாம் வெளியே போகும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரீனஸ் ஃபீல் பண்ணிடுறோம், ஒரு ரிலாக்ஸ என்ஜாய் பண்ணிடுறோம். என்ஜாய் பண்ண உடனே அடுத்தது இப்ப வர்றதும் போறதுங்கும் போது நம்ம அதை அவ்வளவு பெருசா ஃபீல் பண்ணவே முடியாது. சும்மா வர்றது வர்றது போறதுங்கிறது நம்ம என்னத்தை பெருசா ஃபீல் பண்ணணும், அது நமக்கு ஒன்றும் பெரிய அளவுல நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியாது. உடனே நாம என்ன ஆயிடுறோம், அப்பெல்லாம் சூப்பரா இருந்துச்சே இப்ப அப்படி இல்லையே. நம்ம மைண்ட் எப்பயுமே கம்பேரிட்டிவ் தானே பார்ப்போம். அப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா ஒரே உற்சாகமா எல்லாம் ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு, இப்ப அந்த மாதிரி இல்லையே. வர்றத எப்பயுமே பார்த்தா அப்படியே போகாம எல்லாமே மூவ் ஆகாம ஸ்டாக் ஆகி நிக்கிற மாதிரி தானே தெரியுது, தவிர ஒரு மூவ் ஆகுறது நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிதலையே ஒரு டவுட்ஃபுல்னஸுக்கு நம்ம திரும்ப வந்தோம். புரிஞ்சுக்கிட்டதுல எதுவும் குழப்பமா, இன்னும் வேற மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்கணுமா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில நாம என்ன பண்றோம், முதல்ல வந்து நாம புரிஞ்சுக்கிட்ட புரிதலையே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஒரு இப்ப நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா அது எப்படி நமக்குள்ள வேலை செய்யும், செய்யாது இல்லையா? இப்ப புரிதல்ங்கிறது சரிங்கிறத நாம தான் முடிவு பண்றோம். நாமளே சரி இல்லைன்னுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப வந்து நம்மளே நம்ம சரியில்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி தான் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ள தேக்கமாக இருக்கிற விஷயம் திரும்ப அந்த போராட்டத்தை ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துறோம். அது வந்து தாழ் மனப்பான்மையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், விரக்தியாக இருக்கலாம். இப்படி அப்புறம் வந்து என்னென்னா இவ்வளோலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தோமே இப்படி ஆயிட்டமே, எப்படி நாம் இப்படி ஆகலாம், புரிஞ்சுக்கிட்டது தப்பா, இல்லை இங்கே என்ன இந்த புரிதலே சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன நம்ம தான் அறிவு ஏகப்பட்டது யோசிக்கிறதுல. அதனால நல்ல மாதிரி யோசிக்கிறத விட நல்லாத மாதிரி யோசிக்கிறது தான் எல்லா வகையிலுமே. ஏன்னா அறிவோட வேலையே பாசிட்டிவோட நெகட்டிவ்ல தான் எல்லா வகையிலுமே யோசிக்கணும். ஏகப்பட்ட ஐடியாவில் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களே உங்க வாழ்க்கையில நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. பாசிட்டிவா சிந்திக்கிறது ஒண்ணுன்னா நெகட்டிவா திங்கிறதுக்கு தான் 99% சிந்திக்கு, இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் தான் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்லலாம். அதாவது நாம் வந்து இதுவரையில் ஆன்மீகத்தில் வந்து ஏகப்பட்ட அளவுகோல் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் ஞானம், இதெல்லாம் இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இப்படி இருந்தால் தான் ஒருத்தர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட ஸ்கேல் வச்சுருக்கிறோம். அந்த ஸ்கேலோட நம்மளை வந்து நம்ம வந்து கம்பேரிசன் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இல்லையா அப்போ நீ ஞானி கிடையாது, இப்படி இல்லையா அப்போ நீ இந்த அளவுக்கு தகுதியாக என்ன ஆகலை. நமக்குள்ள நம்மளை வந்து அளவுகோல் வச்சு பொழுது நிற்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இன்னும் நம்ம வந்து பிரச்சனையை சந்திக்கிறோம். இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு குரு குரு இருக்கிறார், ஒரு சிஷ்யன் இருக்கிறார். இந்த சிஷ்யனுக்கு வந்து வேத உபநிஷத்துலாம் கரை கண்டு குடிச்சவன், பக்காவாக கரைச்சி குடிச்சவன், நல்ல நாலேஜ்.
அவன் என்ன பண்றான், அந்த வேத உபனிஷத்து சொன்ன மாதிரியே ஒரு நாம இருக்கணும், அப்படி இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு அதான் கரெக்ட்னு அவனுக்குள்ள ஒரு பிடிவாதமா ஒரு தீர்க்கமா பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அவனுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஒரு விடுதலை உணர்வும் அவனுக்கு ஏற்படல. சரி, இதுக்கு விடை தேடி யாராவது வாழும் ஞானியை தான் நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவரை போய் சந்திக்கிறான். இவன் வச்சிருக்கிற அளவுகோல் ஒன்று கூட அவர்கிட்ட போறது இல்லை. எல்லா அளவுகோல்லையுமே அவர் ஃபெயில், ஆனால் அவர் வந்து ஞானி அப்படி இருக்கிறாரு. இவனு வந்து தொடர்ந்து போயிட்டு இவன் எல்லா கேள்வியும் வேத உபனிஷத்துலேருந்தே பேசுகிறான். அவர் வந்து சாதாரண யதார்த்தமா பேசிக் லைஃப்ல இருந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவனுடைய கேள்விகள் பூரா வேத உபநிஷத்துல வருது. அவருடைய பதில் வந்து யதார்த்த வாழ்க்கையில சந்திக்கிற நிகழ்வுகள் இருந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்னங்கிறாரு, ஒவ்வொரு தடவும் உன்னுடைய கேள்வியை கேளு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இவன் வந்து அந்த வேத உபநிஷத்துல இருந்தே தான் அவனுதாவே அதை நினைச்சுட்டு அவன் அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு வாக்கிங் கூப்பிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் இருக்கு. அது என்ன மரம்னு கூட தெரியும். கம்ப்ளீட்டா அந்த மரத்தை சுத்தி கொடிகள் வந்து ஏகப்பட்டது சூழ்ந்து அந்த மரமே என்ன கலர் கலர் எதுவுமே தெரியல. மொட்டை அந்த மரத்தை சுத்தி கம்ப்ளீட்டா கொடி போர்த்திருக்கு, எதுவுமே தெரியல. இந்த ஞானி கேக்குறாரு, அது என்ன மரம்பா அப்படின்னு கேக்குறாரு. தெரியலங்க, கொடி ஃபுல்லா சூழ்ந்துருக்குது, அதனால அது என்னன்னு தெரியலீங்க அப்படிங்கிறாரு. சரி, மரம் தெரியும்னா என்னப்பா செய்யணும், இந்த கொடி எல்லாத்தையும் நம்ம வந்து அகற்றினோம்னா சரியா போயிடும் அப்படின்னா அவ்வளோலாம் சிரமப்பட வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு கூட்டு போய் அந்த கொடிக்கு இந்த மரத்துல ஏறுறதுக்கு வேர் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில வந்து எடுத்து அந்த வேர் எல்லாத்தையும் ஆணி வேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடியோட ஆணி வேர் எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு சரி வந்துட்டாரு. இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியா போயிருங்கிறாரு. அடுத்தது வந்துடுறாங்க. இந்த சிசியன் வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு முறை வாக்கிங் போறான். போகும்போது பார்த்தீங்கன்னா முல்ல முல்ல ஒரு வாரத்தில் அத்தனை கொடியும் பட்டு போய் எல்லாமே கீழே விழுந்துருது. மரம் வந்து பளிச்சுன்னு வெளியே தெரியுது. இப்போ இந்த மரத்தோட ஒரிஜினல் என்னன்னு கேட்டிங்கன்னா கொடியா இந்த மரத்தோட இலை தலைகளான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினலாக இந்த மரத்தோட இலைத்தலைகள் தான் ஒரிஜினல். இந்த கொடிங்கிறது நம்ம அளவுகோல் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து அதுவரையிலும் எதுவோ தெரிஞ்ச மரம் வந்து அதுக்கப்புறம் புத்தர் அடைஞ்ச ஞான ஒரு அரச மரமா அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கதை எழுதியிருக்கோம் ஏற்கனவே ஜென் ஸ்டோரியில. அது மாதிரி நாம் வந்து நம்மளை வச்சிருக்கிற அளவுகோல்ல வச்சு நம்மளை வந்து நம்ம பார்க்கறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்படி இருந்தா தான் ஞானி, இப்படி இல்லைன்னா ஞானி கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டு இதெல்லாம் பண்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. புரிதல் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா மனதின் இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சிட்டா நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் முன்னாடி நம்ம அதை வந்து குவஸ்டின் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா வந்துட்டா போதும். இப்ப வந்து இருந்தாலும் இப்படி புரிஞ்சுக்கிட்டா கூட எனக்கு லைஃப்ல ஒரு டைம் வந்து எல்லாமே இப்பயாவது இவ்வளவு ஜூம் மீட்டிங் இவ்வளவுலாம் ஃப்ரீயா தலவசரமா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லார்ட்டையும் உரையாடிக்கலாம் பேசிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து எதுவுமே இல்லைங்க, வெறும் ஒரு புக்கு அவ்வளவுதான். அதை பேசிட்டு வந்துட்டா நானும் ஜெர்மனியும் பேசிக்கோ மத்தபடியே இருந்தா கூட எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியா மறந்து போயிடுச்சு. ஒட்டு மொத்தமா என்னுடைய எதிர்காலமே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். எதுவுமே லைஃப்ல இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், சூனியம் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், லைஃப்லயே ஒரு நாட்டமே இருக்காது. என்னத்துக்காக வேலை செய்யறோம், என்ன பண்றோம், எதுக்கு செய்யணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ். என்ன செஞ்சு என்ன பண்ண போறோம், எதுக்காக பாடு போகணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி எப்படியோ தோணி செய்யறது எல்லாமே வேஸ்ட், செய்யறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு மாதிரி தோணி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியான கண்டிஷனுக்கு போயிட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய தோணாது, அப்படி ஒரு சலுப்பு விரக்தினா அப்படி ஒரு விரக்தி. சாப்பிட்ற அளவு குறைஞ்சிட்டு காத்தால பேருக்கு ஒரு இட்லி சாப்பிட்டு ஆபீஸ் போவேன். ஆபீஸ்ல
பசங்க ஒர்க்கு எல்லாமே நடக்கும். எந்த ஒர்க்லயுமே எனக்கு இன்வால்மெண்ட் நாட்டம் எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு அது போக்கில் நடந்துகிட்டு இருக்கும். என்னமோ அவங்க பேசிக்கிறாங்க, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நான் இருந்தேன். இப்படி இருந்துச்சு. அங்கிருந்து முல்ல ஏதோ ஒரு டைம் ஆச்சுன்னு சொல்லி மத்தியானம் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரமா கேட்பா, ஏன் இப்படி இருக்கிறீங்க, முகமே பாக்குறதுக்கு நல்லா இல்ல, ரொம்ப இதா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு என்னன்னு சொல்லவும் தோணாது. என்னமே தயவு செஞ்சு என்ன எந்த கேள்வியும் கேட்காத, நானே கொஞ்சம் ஃப்ரீயான வாட்டி ஒரு ரெண்டு நாள் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தை கண்ணாடியில நமக்கே பாக்குறதுக்கு பிடிக்காது, அவ்வளவு அசிங்கமா கோரமா இருக்கிற மாதிரி பார்த்தா. இப்படியே ஒரு விரக்தி மனநிலையில ஆக ஆக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், டோட்டலாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு டல்னஸ், அப்படியே ஒரே டல்னஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே வந்து பிசிக்கலா கன்வெர்ட் ஆகுது, மனசுல இருந்து பிசிக்கல் ஆகுது. உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் ஆகுது, தூக்கம் கெடுது, தூக்கமே வரல, சாப்பிட பிடிக்கல, அப்படியே ஒரே டல்னஸ் டல்னஸ் தொடர்ந்து டல்னஸ் போகுது. ஒரு நாள் ஆகி அடுத்த நாள் இன்னும் மோசமா இருக்கு. நடா இப்படி இருக்குது, நேத்தா இருந்துச்சு, இன்னைக்கு மாறினா இன்னைக்கு போடுங்க. ரெண்டாம் நாள் எண்ட் ஆயிடுச்சு, யார்ட்டையும் கேட்கறது கூட எனக்கு பிடிக்கல, என்ன கேட்கறது என்ன பண்றது ஒன்றும் பிடிக்கல. மூணாவது நாள் காத்தாலே மத்தியானமும் சரி, இனிமேல்ட்டு என்னன்னா உடம்பு வெயிட் ஆயிடுச்சு, லைட்டா ஒரு ஃபீவரிஷ் மாதிரிலாம் வந்துட்டது. சரி, ஏன்னா நமக்கு வந்து அப்ப ஐயா விட்டா ஐயா தான் கேட்கணும், வேற வழியில் ஐயாட்ட கேட்கறதுக்கும் தயக்கமாரி, சரி இருந்தாலும் கேட்போம் இப்படி இருக்கே என்னதான் வழின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா இப்படி ஒரு மாதிரி ஒரு விரக்தியா இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். ஆமா, அது அப்படித்தானே இருக்கும், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், எல்லா புக்குலையுமே நம்ம அப்படிதான் இருக்கோம், எங்கேயாவது ஏதாவது செய்ய முடியும்னு எழுதிருக்கிறோமா, செய்ய முடியாதுன்னு தான் எழுதிருக்கோமே அப்படின்னாரு. அவர் ரொம்ப சாதாரணமும் அவருடைய லாங்குவேஜில் சொன்னாரு. அதாவது நம்ம ஏற்படுற அக உணர்வுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நேச்சர் தான் அது அப்படித்தானே இருக்குன்னு தான் இருக்குமோ தவிர அதை சரி பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லை, நமக்கு செய்ய வேண்டிய வேலை வெளில தான் இருக்கிறது தவிர உள்ள இல்லையே அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிவிட்டாரு. அடா ராமா, இது தெரியாம இது புரியலையா, இல்ல நமக்கு இது தெரியலையா, என்ன நமக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு இதாகி, அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன், அப்புறம் அடுத்த நாள் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ஃப்ரீ ஆகி ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகி தளர்வாயிடுச்சு. அதாவது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மள அறியாம நம்ம அகத்துல வந்து ஃபோக்கஸ் அதிகம் பண்ணிடுறோம், ஏதோ ஒரு வகையில லாக் ஆயிடும், ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு மேட்டர்ல நம்ம அறியாம லாக் ஆயிரும். லாக் ஆன உடனே வேற எதை பத்தியும் சிந்திக்காம அதனுடைய ஆளுமையிலேயே திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய முழு கவனத்தையும் நம்மளுடைய அகத்தை நோக்கி திருப்பிடுறோம். புறத்துல செயல்பட வேண்டிய நம்ம அறிவு கவனம் எல்லாத்தையும் முழு கவனத்தையும் அப்படியே திருப்பி நம்ம அகத்து பக்கம் அடிச்சிடறோம். அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால டோட்டலா செயல்பட முடியாம வெளியில செயல் வந்து டோட்டலா சைபர் ஆயிடுது. ஏன்னா நீங்க அகத்து பக்கமே திருப்ப திருப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, செயல் பூராமே ஃபெயிலு, கோட்டை விட்டுறோம், கம்ப்ளீட்டா கோட்டை விட்டுறோம். இப்படி ஆனவாட்டி இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமா லேம்பா எத்தனையோ பேர் எப்படியோ உட்காந்துக்கிட்டு ஒரு நம்ம செயல்ல சக்சஸ்ஃபுல்லா போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சிந்திச்சா, வெளியில செயல்பட வேண்டியத வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து முழுசையும் அகத்து பக்கம் திருப்பிடுறாங்க. அகத்து பக்கம் திருப்பினாவே தகராறு தான். வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பகுதியில நம்ம வந்து கவனத்தை குச்சிட்டா என்ன ஆகும், இவ்வளவுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிற 100% எனர்ஜியில முழு எனர்ஜியுமே அகத்து பக்கம் போயிடுச்சு அப்படின்னா செயல் பூராமே ஃபெயில் தான், கோட்டை தான், எங்கேயும் ஒரு வளர்ச்சியும் நமக்கு ஏற்படவே இல்லை. அப்புறம்தான் வந்து நான் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டேன், மைண்ட் இஸ் ஈக்குவல் டு மென்டல் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஒரு கட்டுரை கூட எழுதிருக்கிறோம், வெறுமையும் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பாதையில எழுதிருக்கிறோம், அதுல படிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து மனம் என்பது ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். சும்மா இது வந்து நம்மளே நமக்கு நம்மளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு டைரியில கூட எழுதி நான் ஆபீஸ்ல எல்லாம் வச்சுக்குவேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இது பார்த்த உடனே சில நேரம் நம்மள அறியாம உள்ள ஃபோக்கஸ் பண்ணா ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி, அடுத்த செகண்ட் அதை விட்டு சரி விடு இதுக்கு நம்ம இங்க ஒண்ணும் வேலை இல்லாத அப்படித்தான் காமிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்த செகண்ட் அதுல இருந்து வெளியே வந்துட்டு செய்ய வேண்டிய புற காரியம்
ஏன்னா இப்ப வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் மத்தவங்களுடைய உங்களை வந்து நம்ம இணைக்கிறது. நாம வந்து நமக்குள்ளேயே நமக்கு வேலை இருக்கா இல்ல நம்ம வந்து நமக்கு வெளியில வேலை இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிறது என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நமக்கு வெளியில தான் நம்ம வேலை செய்யணுமோ தவிர நமக்குள்ள நம்ம வேலை செய்யறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போவது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தண்ணி வேணும்னா கூட வெளி வேலையை பொறுத்த மட்டும் நாமளா முயற்சி பண்ணா மட்டும்தான் நடக்கும், தானாக எதுவுமே நடக்கவே நடக்காது. உள்ள வர்ற மனோ இயக்கம் மட்டும், தாமாக நடக்கிற இயக்கம் மட்டும்தான் நேச்சர். மித்தது எல்லாத்திலையுமே நம்மளுடைய எஃபோர்ட்டால மட்டும்தான் நிகழ முடியும், வேற வாய்ப்பே இல்லை, வேற வழியும் கிடையாது. இது வந்து ஒரு இங்கிலீஷ் டாக்டர்னு ஒரு கதை இருக்கு, அத சாரி இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு ஒரு கதை இருக்குது, அது கூட உங்களுக்கு சொல்லி போன நினைக்கிறேன், இருந்தாலும் அந்த கதையை சொல்றேன். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்கார், ரொம்ப படிச்ச மேதாவி அறிவாளி அவர், நிறைய அதாவது டிக்ஷனரி வந்து அவர்கிட்ட தோத்துரும் அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் நாலேஜ் மீனிங்ஸ் சொல்றது எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அதே நேரம் அந்த ஓவர் நாலேஜே வந்து கொஞ்சோண்டு அவர் வந்து ஒரு சைக்கோ பேஷண்டா மாத்திட்டுச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பார், திடீர்னு அப்படியே கூப்பிட்டு வா கடவுளை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. போறவங்க யாராவது கேட்கல அவங்க சொக்காயை பிடிச்சி இழுப்பாரு, கொஞ்சம் மென்டல் தனமா நடந்துக்குவாரு. என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவரை ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்தி வெளியே லாக் பண்ணிடுறாங்க. நாம் வந்து ஹிந்து பேப்பரோ ஏதோ ஒரு நியூஸ் படிக்கிறோம், இங்கிலீஷ் பேப்பர்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல. நாம் வந்து அவர்கிட்ட வந்து ஐயா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். அதை விட்டுட்டு நம்ம அவர் என்னன்னு பாத்திரலாம்னு சொல்லிட்டு கதவை தோந்து உள்ள போனீங்கன்னா அவர் கதவை சாத்திட்டு நம்மள வந்து கடவுளை பாக்குறீங்க, கடவுள் தான் நான் தான் சொல்லி நம்மள வந்து என்ன ஆகிடுவாரு, சைக்கோ ஆகிடுவார். அதனால மனசை வந்து நிர்வகிக்கிற வேலை நமக்கு இல்லை, மனசை பயன்படுத்துற வேலை மட்டுமே உண்டு. மனசை பயன்படுத்தி வெளியில எப்படி வேலை செய்யறங்கிறது மட்டும்தான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அதனால அதை நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்க வந்தது. நமக்கு வேலை வந்து வெளியில தானோ தவிர நமக்கு உள்ளே கிடையாது. இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கனாவே உங்களுக்குள்ள நீங்க செய்யறதுல இருந்து விடுபட்டு உங்களுக்கு வெளியில செயல்படுறதுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு மாற்றம் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கிறது. உங்களுடைய அணுகுமுறை அதாவது என்னன்னா ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால இந்த சம்பந்தமாக நான் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு எப்படி எல்லாம் பார்த்தேன் அப்படிங்கறத இப்ப உங்ககிட்ட ஒரு சம்மரைஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க இது சம்பந்தமாகவோ வேற ஏதாவது எப்படின்னு கேட்டியாங்களா கூட கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு விரும்புறேன். எந்த பதில் வந்து சொல்லலாம் சொல்லுங்க ஐயா. ஓகே ஐயா சொல்லிட்டாங்க ஏழு பாசம்னா அப்புறம் கண்டினியூஸா எல்லாமே பாசம் தான், அப்புறம் பத்து ஃபெயிலுங்கிறது கிடையாது அப்படிங்கறது விளக்கி. ஃபெயிலே நம்ம கிட்ட கிடையாது, எல்லாமே பாஸ் தான். சோ ஏழு பாசம்னா கம்ப்ளீட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி விளக்கி சொல்லிட்டாங்க. நந்தகுமார் ஐயா வாங்க நீங்க. ஐயா இது வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறதும் புடிச்சு வச்சுக்க கூடாதுங்களா ஐயா? அந்த மாதிரி ஒரு எப்ப பார்த்தாலும் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரியும் பிடிச்சி வச்சு கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நம்ம அதாவது அதாவது நீங்க ஞானம் அடைஞ்சிட்டேன்னு கர்வத்துக்கு ஒண்ணும் இங்க அவசியம் இல்ல. மனசோட இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது இல்லங்கறது தெரிஞ்சுக்கிறதுல அளவு நமக்கு தேவைதானே, அது தெரிஞ்சுக்கிட்டா ஓகேங்க. மனசோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லங்கறத தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல நந்தகுமார். சரிங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இது வந்து நமக்கு அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டே நினைச்சா கூட தப்பு இல்ல, நீங்க மனசுக்குள்ள எப்படி வேணா இருந்துக்குங்க, வெளியில மட்டும் சாதாரண நந்தகுமாரா இருங்க, ஞானி நந்தகுமார்னு எங்கேயும் சொல்லிடுறாரு. அப்புறம் நீங்க முன்ன வந்து இந்த மாதிரி நான் புடிச்சு வச்சுக்கிட்டேன், அதாவது அகத்துல வேலையே இல்லை வேலையே இல்லைன்ட்டு ஒரு தாட் வரும்போது சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி அகத்துல வேலை வரும்போது நீங்க எந்த மாதிரி சொல்லி அதை வந்து பாஸ் பண்றீங்க? இப்ப வந்து எதுவுமே சொல்லாத டைரக்டா ஃபெயிலே இல்ல, அப்படி ஆட்டோமேட்டிக்காவே அது ஆயிடுது. அதான் இப்ப வந்து நீங்க எந்த ஒரு இதுவும் சொல்றது இல்லைங்களா? அதாவது அகத்துல இப்ப என்னன்னா ஓ இது அகமா ரைட் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அகமாங்கிறது மைண்ட்லயே தெரியுது, தெரிஞ்ச வினாடியே விட்டு விட்டுறோம்.
ஓகேங்க. தகவலை சொல்லி நம்ம விடுபடுறது எல்லாம் கிடையாது. ஓகேங்க. ஏதோ இப்போ ஒரு கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்க, கனவுல வந்து விழிப்பு அடைகிறீங்க. ஓகேங்க. கனவா அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கப்புறம் அந்த கனவுல சீரமைக்கிறது சரி பண்றது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த செகண்ட் தெரிஞ்ச உடனே அப்படியே டோட்டலா இது கனவுன்னு நம்ம முடிச்சோடனே இது கனவுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை வேலையும் நின்று போயிடுதா இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி நனைவு அம்சத்திலயும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்க. செகண்ட்ல வந்து ஓ இது எல்லாமே எமோஷன் தாட் தானா அப்படின்னு தெரிஞ்ச வினாடி அந்த ஒட்டு மொத்தமான வெயிட்டுமே அப்படியே ஒண்ணு இல்லைன்னு காணும். ஆமாங்க. ஐயா அப்புறம் அந்த எந்த சனம் தெரியுதோ அந்த சனத்திலேயே எல்லாமே பிரேக் ஆயிடுதுன்னு சொல்றேன். ஓகேங்க. அப்ப அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க ஆல்மா கொஞ்சம் சில போய் ஓ ஏதோ இடிச்சுக்கோ அந்த மாதிரி இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணலாங்களா இல்ல அதுவும் ஒரு அகம் தான் சொல்லிட்டு விட்டுறலாமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே இந்த ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த காட்டுக்கு போய் தவம் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் ஞானி ஞானின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு இப்படிதாங்க, விடுதலையா இருக்கிறதா இந்த மாதிரி மன விடுதலையா இருக்கிறதா ஞானி அப்படின்னு அர்த்தம். மன அவங்க அடைஞ்ச விடுதலையத்தான் அவங்க வந்து ஒருத்தர் பயிற்சி மூலயமா வந்திருக்கலாம், ஒருத்தர் தவம் பண்ணி வந்திருக்கலாம், எத்தனையோ வழியில வந்திருக்கலாம். ஆனா அவங்க ஃபைனல் அட்டன் பண்ணது வந்து மனசோட இயக்கத்துல நமக்கு ஒண்ணு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சதுதான் அவங்க கண்டுபிடிச்ச ஃபைனல். ஓகேங்க. ஐயா இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் வெளிப்புற விஷயத்துக்கு நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் தானங்கய்யா, இல்ல அதுவும் கூட சில மோட்டிவேஷன் எடுக்கும்போது அதுவும் ஒரு புடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறிடுமான்னு கேக்குறாங்க, இல்ல அது அந்த அளவுக்கு போகாத பாத்துக்கணுங்கிறீங்க? மோட்டிவேஷனை விட செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆ ஓகே. இல்ல அந்த செயல் செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டா பட் அதுவும் ஒரு டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாத அளவுக்கு பாத்துக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல மோட்டிவேஷனே தேவையில்லைன்னு சொல்றேன். என்ன செய்யணும் தெரியாதா? தெரியுங்கய்யா. அது செய்ய வேண்டியதானே, அது என்னது அது அப்ப சொல்றது யாரு செய்யறது யாரு? கரெக்ட்டுங்கய்யா. மியூசிக் போட்டாதான் குத்து வரும்னு சொல்றீங்களா? எப்படி குத்து போட்டு இல்ல நார்மலா இந்த புரிதல் படி பாத்தீங்கன்னா நம்ம மன அப்படியே அமைதியா இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம பழகினதுனால இப்ப திடீர்னு ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்குது, ஒரு இது இருக்கு, அப்படியே நார்மலா இருக்கு, ஒரு இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா அது அது ஏதோ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருமாங்கிற மாதிரி கேட்டேங்க. வேற ஒண்ணு இல்ல, நீங்க வந்து மொத்தமா செயல் வந்து வெளியில சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தூண்டுதல் வேணுமோ. ஓகே. மத்தபடி அதனால மன பாதிப்படையாதீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வெளியில வேலை நடைபெறணும் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு எந்த அதுக்கு எப்படி வேணாலும் மோட்டிவேஷன் எதை கூட வச்சுக்கீங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மத்தபடி ஆக்சன் நல்லபடியா நடக்கணும், அதுதான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி அந்த அகத்துல நம்ம இன்பமும் துன்பமும் சமமா நம்ம எடுத்துக்கிறோம், பட் இன்பத்தை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் தானுங்கய்யா. சமமாவே இருக்கிறதோட இன்பம் வந்து இன்ப நாட்டம் வந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரம் நம்ம ப்ரொலாங் பண்ணிக்கலாம் தானங்கய்யா, இல்ல எப்பயுமே நார்மலா இருக்கிறது தான் நல்லதுங்க. ஓகேங்கய்யா. அது ஓகேங்கய்யா, அது கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண ஆசைப்பட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஐயா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால வரத்தை ஏற்பட்டாலும் அதையும் ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். ஓகேங்க. ஓகேங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி நந்தகுமார். அப்புறம் ஒரு கேள்வி வந்திருக்கேன் பரசுராம் இருந்து. சில ஞானிகள் இந்த வருடம் இந்த தேதியில் ஞானம் அடைந்ததாக சொல்கிறார்களே, அதுவும் இந்த புரிதல் அறைந்து விட்ட நாட்களா ஐயா? இல்ல நம்ம ஐயாவே வந்து டேட் வரலங்க கூட அப்பதான் சொல்றாங்க. அதாவது அதாவது இந்த ரொம்ப போராடிக்கிட்டு இருந்து ஒரு முடிவுக்கு வர்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல ஏற்படுது. இப்ப நம்ம ஐயாவது நம்மளதுலாம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவதுலாம் வந்து ஒரு ஆக்சிடென்டான அளவுல தான் அவங்க ஃபர்ஸ்ட் 40 வருஷம் முட்டி மோதி ஒரு நாள் வந்து ஒரு சாதாரண விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண முடியாம ஃபெயில் ஆகி யதார்த்தத்தை தான் ஹேண்டில் பண்ணியாகணும் ஒரு கட்டத்துல ஒரு நாள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவ்வளோ காலம் நம்ம முயற்சி பண்ண அத்தனையும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சந்திக்கும் போது அப்போதான் வந்து அந்த நிதர்சனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அதை புரிஞ்சனிக்கு இருந்து அது அன்னைக்கு இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மன இயக்கமே வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இயங்குது, நமக்கு அக இயக்கத்துல வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சது தான் அன்னைக்கு அந்த டேட்டே அவர் வந்து நோட் பண்ணி அவர் சொல்ற அளவுக்கு தான் அவர் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நாமெல்லாம் வந்து பயன்பாட்டாளர்கள் தான், நாம் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் கிடையாது. நமக்கு வந்து
லகுவா பயன்பட்டு வாழ்க்கையை சுகமா வாழ்ந்துட்டு போறதுதான் நாம வந்திருக்குமோ தவிர, நாமளும் அதே மாதிரி 40 வருஷம் நீங்க வேணும்னா நீங்க கூட ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ரொம்ப கடுமையா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கட்டத்துல ஃபெயிலியர் நீங்க உணர நீங்க உங்களால கூட தேதி சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியலாம், தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவத்துலதான் ஒருத்தர் சொல்லியிருக்கோம். அது என்ன சடன் பிரேக், அப்புறம் டர்னிங், ஸ்டீரிங் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்படிதான் சொல்லணும். 120 போய் பிரேக் அடிச்சா எடுக்கிற மாதிரிதான், அந்த மாதிரியா எப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அதனால நாம என்ன சொல்றோம்னா, மத்தவங்களை எல்லாத்தையுமே கூட நம்ம வந்து புறம் தள்ளிடலாம். என்ன பொறுத்த மொத்தம் நமக்கு இது வந்து எந்த அளவுக்கு எளிமையா இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு இது வந்து ஹெல்ப்பா இருக்குது, நமக்குள்ள நம்ம போராடாம இருக்கிறோமா, இது வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ற விஷயமே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்குள்ள நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, டென்ஷனா இருக்கிறீங்களா, இவ்வளவுதான் கொஸ்டின். உங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா, முடிஞ்சு போச்சு. உங்களை ஏத்துக்கிட்டா மித்த எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட மாதிரி. உங்களுக்குள்ள நீங்க முரண்படலைன்னா டோட்டல் ஃப்ரீ, இதுதான் சுதந்திரம், இதுதான் விடுதலை. வெளியில் நீங்க ஃபெயில் கூட ஆகுங்க, அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள நீங்க வந்து ரிலாக்ஸா இருந்தா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. சுய முரண்பாடின்றி இருந்தால் போதும். வேற யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. சங்கரி கணபாடி அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களை அட்மிட் பண்றான். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சங்கரி அவர்களே. எனக்கு ஒரு உதாரணம் தோணுது, அது தப்பா இருந்தாக்கா கொஞ்சம் திருத்துங்க ஐயா. இப்ப உதாரணத்துக்கு இல்ல, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களை ஆசையா நாங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம்னு வச்சுங்க. இப்ப நானு ஆசையா அதாவது சிரமப்பட்டுல இப்ப நிறைய பதார்த்த விதங்கள் நானே தனியா குடுக்கணும்ன்ற ஒரு சந்தோஷத்துல நானே ரெடி பண்ணும்போது அந்த நேரம் பிடிக்கும் தானே, ஒரு நாள் மெனக்கிட்டு நான் செஞ்சு அது அன்பா பரிமாறும் போது நீங்க அது உண்மையா ருசியா இருந்தாக்கா உங்களுக்கு நீங்களும் அதை ருசிச்சு சாப்பிட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லும் போது அப்ப கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு அது வேற. நான் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுட்டு நான் ஹோட்டல்ல வந்து அதே பதார்த்தங்கள்ல வர வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போதும் எனக்கு அது வந்து உங்களை திருப்தியா சாப்பிட வச்சுட்டோம், ஆனா அது என் கையால சமைச்சது இல்லையேன்னும் போது அந்த மகிழ்ச்சி என்னது கொஞ்சம் எனக்கு குறைவா தானே இருக்குங்க. அதே மாதிரிதான் வந்து இப்ப எதையோ ஞானம்ன்றது பெரிய விஷயம்ன்ற மாதிரி அதாவது தேடக்கூட இல்ல. இந்த கொரோனாவால ஏதோ எங்களுக்கு கிடைச்சது இது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வச்சத நாங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கி ஏதோ சாப்பிட்டு என்ன சொல்றது அவரு சமைச்சதுக்கு நாங்க நல்ல பேரு அதாவது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாராட்டை நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கவே அது கொஞ்சம் இது ஞானம் தெரியுதுதான், ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியலீங்க. அந்த நம்ம கஷ்டப்படாம ஒண்ணு கிடைக்கும் போது அது முழுசா அந்த சந்தோஷத்துக்கு ஏத்துக்க முடியாம இருக்குது அவ்வளவுதான். அதான் நீங்க வந்து இது வந்து பிசிக்கலா பாக்குறீங்க, செயல் ரீதியரா பாக்குறீங்க. இது வந்து இயற்கையின் இயக்கம்னு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது தான். நீங்க வந்து செயல் ரீதியா நீங்க வந்து ஒரு அனுபவமா பாக்க நினைக்கிறீங்க, இது அனுபவமே இல்லை. நீங்க வந்து ஒரு அனுபவமா உங்களுக்குள்ள ஏதோ நீங்க பாக்குற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாக்கணும்னு நினைக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தோன்றதுக்கு ஆதாரமான நிலையில தான் நாமளே இருக்கிறோங்கிறது தான் ஐயா சொல்றது. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 6 டேஸ்ட்னு வச்சுக்கீங்க, இந்த ஞானங்கிறது இதெல்லாம் தாண்டின ஒரு சூப்பீரியர் டேஸ்டா இருக்குமோன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. எந்த எல்லா டேஸ்டும் தோன்றதுக்கு ஆதாரமான நிலை தான் ஐயா சொல்றதோ தவிர ஒரு ஏழாவதா ஒரு டேஸ்ட் அவர் சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப எல்லா நாக்கோட ஒரிஜினல் தான் வந்து ஐயா சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங். நாம என்ன நினைக்கிறோம், இனிப்பு புளிப்பு காரம் கசப்புங்கிற 5-6 டேஸ்ட தாண்டி அதை தாண்டி இந்த ஞானங்கிறது ஏதோ இது ஒரு சுப்பீரியர் ஒரு டேஸ்டா இருக்குமோ நாம அதுதான் அந்த சிறப்போன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. அவர் வந்து இந்த டேஸ்ட் எல்லாம் தோன்றி மறையிறது, இந்த டேஸ்ட்டுக்கு ஆதாரமான நிலைன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் உண்மையான நிலை, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றாரு. அவர் வந்து நிர்வாணம்னு தான் சொல்றாங்க, அது எந்த அலங்காரமும் இல்லாம ஒரு ஓப்பன் ட்ரூத்ங்கிறது தான் அதனுடைய பொருள். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி அதாவது தண்ணிக்கு என்ன சிறப்பு அம்சம்,
தண்ணி இல்லாம வாழ முடியாது. எத்தனை கூல்ட்ரிங்க்ஸ் வேணாலும் நீங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸே குடிக்க முடியுமா, பழச்சாரே குடிச்சிட்டு இருக்க முடியுமா, ஆனா தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. புரியுது? அதனால தண்ணிங்கிறதுதான் வந்து ஞானம் மாதிரி யதார்த்தமா, எப்படி நாக்கோட ஒரிஜினல் டேஸ்டோ அந்த மாதிரி வாட்டர் தான் வந்து ஒரிஜினல். ஃப்ரூட் ஜூஸ் மீதி எல்லாம் வந்து டேஸ்ட் அதெல்லாம் வந்து தோன்றி மறையிறது, ஆனா வந்து தண்ணி மறையிறது இல்ல. தண்ணி குடிச்சா நமக்கு என்ன தனியா வித்தியாசம் மாதிரி இது ஒண்ணு, ஆனா ஒரு பேசிக் ஆதாரமா இருக்குது. நன்றி. ஓகே, நன்றி சங்கவி. நன்றி, மீட் பண்றேன். ராசிகன் ஐயா வந்திருக்காரு, இத கொஞ்சம் பரசுராமும் வந்திருக்காரு. இந்த ரெண்டு கேள்விகளும் லாஸ்டா வச்சுக்குவோம், ஆயிடுச்சு. ராசிகன் கேளுங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க. இப்போ ஒரு நாலு மாசமாவே நிறைய பாத்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி இருந்த மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு அதாவது இல்ல, இந்த செஷனே ஏதோ ஒரு மாற்றத்தை ஒரு வேற ஒரு பரிமாணத்துல பார்த்த மாதிரி இருக்குங்க. அதாவது எப்பயுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், அதான் கேட்கிறோம். அகத்துல நமக்கு வேலை இல்ல, வேலை இல்லைன்றதான் திருப்பி திருப்பி நீங்க சொன்ன மாதிரி, அதையே சொல்லிட்டு இருக்க மாதிரி, ஐயா சொல்ற மாதிரி நம்மளும் திருப்பி திருப்பி நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா விஷயமுமே சேர்ந்து வேறொரு பரிமாணத்துல எங்களுக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏதோ வந்து நீங்க சொல்றீங்க பாருங்க டேட், அது மாதிரி இங்க ஏதோ ஞானமே அடைஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க வந்து எந்த சூழ்நிலையும் வந்து உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான் பிரச்சனை. சரிங்க, சரிங்க, சரிங்க ஐயா. அது இல்லைங்க, நம் அதான் ஐயா சொல்லும் போதே அதான் நீங்க அடைஞ்சிட்டுதான் நினைங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றதே. ஆமா, சொல்றதே நீங்க அடைஞ்சிட்டுதான் நினைச்சு நீங்க செயல்படுங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் நமக்குள்ள சில கிளாரிபிகேஷன், சில தாட்டை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியறது இல்ல. நாம எப்படி ஞானி ஆக முடியும்? அந்த போராட்டம் இருந்துட்டு இருக்கு, போராட்டம் உடனடியா போராட்டங்கள்ல இருந்து வெளியே வர முடியல இல்லைங்க. அது அதனாலதான் அது இன்னும் சரியா புரியலையோ நமக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னைக்கு கூட நான் ஆன்ம ஞான ரகசியம் புத்தகத்தை படிச்சேங்க. சரி, படிச்சிட்டு இருந்தீங்க. அந்த தெளிவுமே அந்த காலங்களை பத்தின அந்த இது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்ன்ற அந்த காலத்தை படிச்ச உடனே அது அதுவும் வேற ஒரு இதுல இருந்ததுங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அங்கதான் சிக்கி போய் இருக்கோம்ன்றதே அதை படிச்ச உடனே புரிஞ்சதுங்க. நீங்க பேசின உடனே இன்னும் ரொம்ப கிளாரிட்டியா இருந்ததுங்க. அததான் ஐயா திருப்பி திருப்பி சொல்றாரு, நீங்க நிகழ்காலத்துல இருங்க, ஒவ்வொரு கணமும் மனசு புதுசாதான் இருக்கு அப்படின்றதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. நம்ம அந்த அந்த இதை மட்டும் புரிஞ்சிட்டு நமக்குள்ள மாற்றத்தை உணர்ந்துட்டோம்னா போதும் ஐயா. போதுங்க, அடைஞ்சிட்டோம், ஞானமே அடைஞ்சிட்டோம். நான் கொஞ்சம் பிரச்சனையில இருந்ததுனால கொஞ்சம் நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. நான் ஏற்கனவே எனக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு இந்த கொரோனா டைம்ல. ஒரு மாதிரி ஒரு ஷுவேரிங்க அப்படி இப்படி ஒரு மாதிரி பிரச்சனையாகிதான் நான் இதுக்குள்ளே வர்றேன், ரொம்ப டீப்பா உள்ள வர்றேன். அத ஒவ்வொரு நாளும் நம்ம விடுபடுறது நல்லாவே தெரியுதுங்க. தெரியும், விடுபட்டு முழு ஞானியாக வாழுங்க, அவ்வளவுதான். முழு ஞானி ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறீங்க, முழு ஞானியாக திகழுங்க, செயல்படுங்க. சரிங்க, சந்தோஷங்க. நன்றி ராசிகன், அவங்களை மீட் பண்றேன். பரசுராமையா ஐயா வணக்கம். எனக்கு ஒரு குயிக் க்வெஸ்சன் என்னன்னா, ஏதாவது ஒன்று தொடர்ந்து முயற்சி பண்றோம், ஒரு புறத்துல ஒரு ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணி அந்த தோல்வி அடையும் போது அந்த தோல்வி வந்து மனசு பாதிக்குது இல்லைங்களா? இதை வந்து நம்ம எப்படி கடந்து போறது? இப்போ ஒரு அகத்துல இல்ல, புறத்துல ஒரு தோல்வி, அந்த தோல்வி நம்மள பாதிக்குது, அந்த தோல்வியை கடந்து போறது எப்படி? இல்லை ஏதாவது ஒன்று பெருசா வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்காக ஒரு 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்றோம், 2 இயர்க்கு அப்புறம் அந்த எக்ஸாம்ல வந்து நம்ம வந்துட்டு சக்சஸ் ஆகாம போறோம், அப்போ நமக்கு ஒரு பெரிய அழுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு எண்ணம் அப்படின்னு கடந்து போக முடியாம அது நமக்கு ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்லைங்களா? அதை எப்படி கடந்து போறது? ஐயா சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் ஒண்ணுதான். நீங்க வந்து உள்ள வேலை செய்யணுமா, வெளில வேலை செய்ய முடியுமா, நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, சின்னூண்டு துன்பம் வந்தாலும் சரி, பெரிய துன்பம் உள்ள உங்களால வந்து அதுக்கு நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். வெளியில ஒரு பிரச்சனைனாலும் உள்ள என்ன பாதிப்புணர்வு வேணா வரட்டும், என்ன கூட நிகழட்டும்,
உங்களையே புரட்டி போக்குற மாதிரி கூட வெளியே நிகழ்வு நடந்துருக்கும். அதனால உங்களுக்குள்ளுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பு இருக்கட்டும், சின்ன பாதிப்பு, என்ன பாதிப்பு வந்தா அந்த பாதிப்புக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சரி, அந்த ஃபெயில் முடிச்சு வச்சா சரிப்பா, அதை வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட்னு தான் வரணுமோ தவிர அதில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன யூஸ்? அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு போகணுமா, இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஏதோ ப்ரோஜெக்ட் ஏதாவது முடிஞ்சு போச்சு, அங்கே முடிஞ்சு போச்சு தானே, ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணோம் ஃபெயில் ஆயிடுச்சு, ரைட். இப்போ அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ அதனால என்ன ஆக போகிறது சொல்லுங்க. அடுத்தது என்ன செய்யணும், இல்லை நமக்கு அந்த இது சரி வரலையா, எது சரி வருது அதை கண்டுபிடிக்கலாம், அதில் ட்ரை பண்ணலாம், அதில் முயற்சி பண்ணி போகலாமே. நம்ம மோட்டிவேஷன் வைஸ் இதை நம்ம கரெக்டு தாங்க. ஏன் இப்போ என்னன்னா, அந்த ஒரு தோல்வி கொடுத்த ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வரும் இல்லைங்களா, அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்றீங்க அப்படிதானே? இல்லை ஏற்றுக்கணும்னு சொல்ல, அந்த பாதிப்பு சம்மந்தமா நமக்கு அது வந்து அகத்துல வர்றதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம ஞானம் சொல்லியிருக்கிறோம். பாதிப்பு வரும் தான், அதை நம்ம வந்து வர்றதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றேன். ஓகே, அதாவது எது காமிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுதான் சொல்லிடுறோம், ஏதோ பணி சரி பண்ண முடியும்னு சொல்றீங்களா? பாதிப்பு வரும், அந்த துன்பத்தை நம்ம ஏத்துக்கணும், அதான சொல்றீங்க, அப்படிதான் சொல்றீங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அதை பத்தி கூட அவசியம் இல்லை, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீங்க ஏத்துக்கிறதுனா, நீங்க இப்ப ஏத்துக்கலன்னா அப்படிலாம் நம்ம போக முடியாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதோட உங்க வேலை முடிச்சு போச்சு, தட்ஸ் ஆல். உங்களுக்கு அங்க வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் சமாச்சாரம். இன்னும் சொன்ன மனசுங்கிறது ஒரு மென்டல்னு கூட வச்சுக்கீங்க, முடிஞ்சு போச்சு. மென்டல்கிட்ட பைத்தியத்தை போய் சண்டை போடுவீங்களா? வெளியில அடுத்தது என்ன பண்ணுமோ அறிவு சார்ந்து வேலை செய்யுங்க, அவ்வளவுதான். ஒண்ணு சரியா வரலாம், அடுத்து என்ன பண்ணுன்னு போங்க. குமரேசன், இது கொஞ்சம் கடைசி கேள்வியா இருக்கட்டும், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஐயா, ஒரு சின்ன ஷேரிங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா, அதாவது ஐயா வந்து இந்த ஞானத்தை வந்து நமக்கு வந்து ஈஸியா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு பண்பட்ட ஒரு மனசும், அதே மாதிரி ஒரு பெரிய நேக்கும் ஒண்ணு தேவைப்படுதுங்க. இது வந்து அப்படி ஒண்ணு ஈஸியா வந்து இத புரிஞ்சுக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது இந்த விஷயம். அதனால வந்து நம்ம வந்து இது ஒரு ஈஸியான விஷயம், நம்மளே தேடி வெளியில போய் தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியம், புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய லேக்கு தேவைப்படுது. அது உள்ள போய் பார்த்தாதான் அந்த ருசி, அந்த சுவை வந்து தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால வந்து இது ஒண்ணு ஈஸின்னு எடுத்துக்கவும் முடியாது. அதாவது டெய்லியுமே அதுக்கு தகுந்த அளவுக்கு ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி, அதான் அதான் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்படி கூட வச்சுக்கீங்க. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு அலர்ட்னஸ் தேவைப்படுது, அதுக்கு ஒரு ஒரு இது அவேர்னஸ் தேவைப்படுது. இப்ப அதுக்குதான் சும்மா ஒரு சின்ன டச் மாதிரி டெய்லி ஒரு ஐயா பாவலால் ஐயா டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு டாக் போடுவார் பார்த்தீங்களா, அது சும்மா ஆஹ் ரைட்டு, அங்க ஒன்றும் வேலை இல்லை, சும்மா மொத்தம் ஒரு ரிமைண்டர் பண்ற மாதிரி வச்சுக்கீங்க, அதை அவ்வளவுதான் சமாச்சாரம். அதான் அதான் ஓகேங்க, ஜஸ்ட் ஷேரிங்காக சொன்னேன். ஆ ரைட்டுங்க, ரைட், நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க, சரியா போச்சுங்க, அவ்வளவுதாங்க. Okay, thank you Kumaresan. So okay, so அனைவரின் சார்பாக நான் சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. So recording stop பண்ணலாம்.